சென்ற வகுப்புல ஒரு கருத்தை முன்வைத்திருந்தேன். இந்த ஹனுமனை பற்றின அனைத்து விளக்கங்களையும் ஹனுமன் பால் பக்திமை கொண்டிருக்கக்கூடிய யார் ஒருவரேனோ வழிபாட்டினுக்கு உரிய பாடலாக இவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அளவினுக்கு ஜாம்பவான் மிக தெளிவாக ஹனுமனினது பெருமையை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி சொல்லிக் கொண்டே வருகிறார். போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாடல், நீர் நிற்பதாக இருந்தால் மேரு மலையை காட்டிலும் உயர்ந்ததோர் தோற்றத்தோடு நிற்க முடியும், ஏனென்றால் அட்டமா சித்திகள் அது ஒன்று இருக்கக்கூடிய நிலையில் உடலினது பருமனை கூட்டி காட்டல், அதே போல இருக்கக்கூடிய உடலினை நுணுக்கமாக சுருக்கியும் காட்டல். அதற்கு அடுத்த விளக்கம், இரண்டு மழை திவலைகளுக்கு இடையே உங்களால் நனையாமல் சென்று வர முடியும், அந்த அளவினுக்கு நுணுக்கமானவர். ஆகவே இந்த உலகையே எடுப்பதற்கு உண்டான ஆற்றல் உம்மிடம் உண்டு. ஒரு காலத்தில் சூரியனையே சென்று சூரியனை தொடுதற்கு உண்டான முயற்சியிலும் இறங்கியவர் என்று சொல்லி அடுத்த பெருமையை சொல்ல தொடங்குகிறான். அறிந்து திறத்து ஆறு எண்ணி அறத்து ஆறு அழியாமை மறிந்து உருள போர் வாலியை வெல்லும் மதி வல்லி பொறிந்து இமையோர்கோன் வச்சிரப்பானம் புக மூழ்க எரிந்துழி இற்று ஓர் புன் மயிரேனும் இழவார். அழகான இடம். அறிந்து நம்ம கற்கா கசடர் என்ற குரலுக்கு உண்டான சொற்களை கம்பன் அப்படியே மாற்றி பயன்படுத்தின இடம். திறத்து ஆறு எண்ணி, அதாவது கற்பவை கற்கனா இல்லையா, திறத்து ஆறு எண்ணி உரிய வழிகளை நல்லதை கற்கணும், அந்த நல்லதை கற்பதற்கு உரிய வழிகள் இருக்கின்றன, அந்த வழிகளின் மூலமா தான் கற்கணும். இப்ப அனுமனினுடைய வாழ்க்கை வரலாறிலேயே என்னன்னாக்க, எல்லோரும் அவனுக்கு வரம் நல்கிய பொழுது அனுமன் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு யாரை குருவாக ஏற்றுக்கொண்டான்னா சூரியன். சூரியன் சொன்னான், என்னால் ஓரிடத்திலிருந்து உனக்கு ஞானத்தையோ உனக்கு உரிய கல்வியையோ தர இயலாது, நான் சுற்றிய வண்ணம் இருப்பேன். உடனே அனுமன் சொல்லுகிறான், ஒன்றும் தவறில்லை, நீங்கள் உங்கள் செயலை செய்து கொண்டே எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி மேரு மலையில ஒரு காலும் இமயத்தில் ஒரு காலுமாக ஊன்றி கொண்டு நிற்க சூரியன் தன் பாதையிலே அந்த அனுமனை சுற்றி வர, அவ்வாறு சூரியன் அனுமனை சுற்றி சுற்றி அனுமனுக்கு ஞானம் உபதேசித்தான். அதுதான் உரிய வழின்னு பேர். நாம் ஒன்றை பெற வேண்டும், அதை பெறுதற்கு உண்டான தகுதியான வழி எது என்று தெரிந்து பெற்றால்தான் பெறுதற்கு உண்டான ஞானத்தினுக்கும் மதிப்பு இருக்கும். ஆகவே இதை அறிந்து திறத்து ஆறு ஆறுன்னா வழி, அதனை எவ்வாறு பெற வேண்டும் என்ற உரிய வழிகளை எண்ணி அறிந்து அதை முறையாக ஆராய்ந்து அறிந்து ஆறு அழியாமை அறநெறிக்கு தவறாத நிலையில பலவற்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால போர் வாலியை, போர் திறமை மிக்க வாலி என்பவனை மறிந்து உருள வெல்லும் குப்புற விழுந்து உருளும்படி வெல்லச் செய்த மதிவல்லியர் அறிவின் வல்லமை உடையர். ஏன்னா வாலியை யார் ஒருவனாலும் வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாலியை வெல்லுவதற்கு ராமனை சுக்ரீவனோடு முறையாக நட்பு கொள்ள வைத்து அந்த சுக்ரீவனினுடைய இயலாமை அவனுக்கு உழைக்கப்பட்ட அநீதிகளை எல்லாம் எடுத்து சொல்லி ராமன் வாலியை சந்திப்பதற்கு முன்பாகவே வாலிக்கு நான் மரணத்தை தருவேன் உனக்கு குஷ்கந்தையை தருவேன் என்று சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுக்க வைத்தவன் இந்த அனுமன். அதனால எதனை யாரோடு சேர்க்க வேண்டும், யாரோடு சந்து செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆறு வழிமுறைகளை தெளிவாக அறிந்து உணர்ந்தவன் அனுமன். ஆகவே வள்ளி பொறிந்து இமையோர்கோன், இமையோர்கோன்னா இமையவர்கள்னா தேவர்கள், கோன்னா இந்திரன், தேவர்களுக்கு தலைவனாக இந்திரன் பொறிந்துன கண்களில் தீயை கக்கக்கூடிய அளவிலே
ஏனென்றால் அவன் இருக்கக்கூடிய திசையை தொடுதற்கு அவனை சென்று தொடுதற்கு உண்டான முயற்சியில இளம் பிராயத்திலேயே ஹனுமன் முயன்றார், குழந்தையா இருந்த பொழுது. ஆகவே பொறிந்து இமையோர்கோன், அந்த இமையவர்களினது தலைவனாகிய தேவர்களினது தலைவனாகிய இந்திரன் என்ன செய்தான், வச்சிரப்பானம் புக மூழ்க எரிந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தை உனது உடம்பிலே முழுவதும் பாயக்கூடிய அளவில் எய்த பொழுது கூட. இதுல இருந்து ஒரு உண்மை தெரியும், வஜ்ராயுதத்தை எந்த இடத்தினை கொண்டு தாக்கலாம்னு வரையறை செய்ய முடியும். சிரசை மட்டும் தாக்குன்னு அதை மட்டும் தாக்கும். ஆகவே பறந்து வரக்கூடிய அனுமானினது உடல் முழுவதுமாக இந்த வஜ்ராயுதத்தை பாய்ச்சி அனுமனை தாக்கிய பொழுது பானம் புக மூழ்க எரிந்து, உனது உடல் முழுவதுமாக அந்த பானம் நுழைந்து உண்மை தாக்குதற்கு இந்திரன் முயன்ற பொழுது இற்று ஓர் புன் மயிரேனும் இழவாதீர், அப்படிப்பட்ட வஜ்ராயுதம் தாக்கின பொழுது கூட உங்கள் உடலிலிருந்து ஒரு முடி கூட விழவில்லை. அந்த அளவினுக்கு ஆற்றல் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கம்பனுடைய இந்த சொற்றொடரை நாம் இன்னைக்கு நடைமுறையில ரொம்ப இழிவா பயன்படுத்துறோம். சில நேரங்கள்ல மகாகவிகளுக்கு வாய்க்கக்கூடிய வாய்ப்பு அது. ஒரு சமூகத்துல தவறான சொற்களை கூட மகாகவிகள் நயமான நாகரிகத்தோடு சொல்ல முடியும். அதனாலதான் இற்று ஓர் புன் மயிரேனும் இழவார், உங்களினுடைய உடலில் இருந்து ஒரு முடி கூட விழாத அளவினுக்கு உங்கள் ஆற்றல் நிரம்ப இருந்தது. அதனால இற்று ஓர் புன் மயிரேனும் இழவாதீர், அந்த அளவுக்கு உங்களினுடைய ஆற்றல், இந்திரனது வஜ்ராயுதம் கூட உங்களிடம் தோற்றுப்போனது, அந்த அளவினுக்கு ஆற்றல் உடையவராய் திகழ்ந்தீர். போர் முன் எதிர்ந்தால் மூ உலகேனும் பொருள் ஆக, போர்வு இல் வலம் கொண்டு ஒல்கள் இல் வீரத்து உயர் தோழிர், பார் உலகு எங்கும் பேர் இருள் சீக்கும் பகலோன் முன் தேர் முன் நடந்தே ஆரிய நூலும் தெரியும். போர் முன் எதிர்ந்த உங்களுக்கு எதிராக ஒரு போரே தோன்றுவதாக இருந்தார், அந்த போர்ல மூன்று உலகங்களும் சேர்ந்து உங்களை எதிர்ப்பதாக இருந்தால், போர் முன் எதிர்ந்தால் மூ உலகேன், மூன்று உலகுகளும் சேர்ந்து உம்மை எதிர்ப்பதாக இருந்தால் பொருளாக, அவைகள் உம்மை எதிர்த்து நின்று வெல்லுதற்கு உண்டான எந்த ஒரு செயலையும் அவர்களால் செய்ய முடியாது, பொருளாக அவைகள் எல்லாம் தோற்று, அந்த மூன்று உலகமும் தோற்று, எந்த விதத்திலும் அந்த உலகங்கள் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவே பொருளாக ஓர்வையில் வலம் கொண்டு பிறரால் உணர்வதற்கு அறிய வலம் கொண்டுன பெரியதோர் வலியை கொண்டு, ஒல்களில் வீரத்து தளராத வீரத்தன்மை உடையவர், உங்களினுடைய வீரத்தினுடைய தன்மை இணைத்து என்று யார் ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது இல்லையா. நம்ம எதிரியை தாக்க வேண்டும் என்று சொன்னால் எதிரியினுடைய வீரம் எத்தகையது, எவ்வளவு அளவினதாயதுன்னு நமக்கு தெரியும். அனுமனை எதிர்ப்பதற்கு யாரேனும் முன் வந்தாலும் அனுமனது வீரம் எத்தகையது, எந்த அளவினுக்கு அவனது வீரம் நிலை நிற்கும் என்கின்ற சிந்தனையை யார் ஒருவரும் பெற முடியாது. ஆகவே அவனை எப்படி தாக்குவது, எங்கு தாக்குவது, எந்த அளவினுக்கு தாக்குவது ஒண்ணும் தெரியாது. ஆகவேதான் ஒல்களில் வீரத்து உயர் தோழில், உங்களினுடைய வீரத்தை மதிப்பிடக்கூடிய அளவினுக்கு உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுக்கு ஏதென்றும் தெரியாது. ஆகவே பார் உலகு எங்கும் தேர் இருள் சீக்கும் பகலோன் முன், பார்னா உலகம், உலகத்தின் கண் உள்ள இருளை எல்லாம் சீக்கும்னா நீக்கும், நீக்கக்கூடிய பகலோன்னா சூரியன் முன் தேர் முன் நடந்தே,
அவன் செல்லக்கூடிய தேர் முன்னாகவே நடந்து ஆரிய நூலும் தெரிவுற்றீர். ஆரிய நூல்னா வடமொழியில் சொல்லப்பட்டுள்ள வேதங்களும், வேதங்களை தொடர்ந்து வடமொழியில் தோன்றின அத்துணை சாத்திரங்களையும் நீ தெரிந்து வைத்திருக்கிறீர். ஆகவே உங்களுக்கு இந்த ஆரிய நூலின் கண் உள்ள அனைத்து விதமான ஞானங்களையும் யார் எடுத்து சொன்னதுன்னா சூரியன் கற்பிக்க நீங்கள் கற்றிருக்கிறீர். யாரிடம் வித்தையை கற்றோம் என்பது ஒரு பெரிய தகுதி இல்லையா? நான் இன்னாரின் மாணாக்கன் அது ரொம்ப அழகா பார்க்கணும்னா உத்தமதான புறத்திலிருந்து உவே சாமிநாதைய தேடிக்கொண்டு வருகிறார் மகாவித்வான் திருதிபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தான் கற்க வேண்டும். அன்றைக்கு அதுதான் கொடுக்கப்பட்ட சான்றிதழ், அதுதான் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பட்டம். நீ யாரிடம் கல்வி கற்றாய் போதும். உவே சாமிநாதையருக்கு வேற என்ன கல்வி தகுதி? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் கல்வி கற்றார். அவரிடம் சில ஆண்டுகள் மாணவராக இருந்து அவரிடம் முழுமையுமாக கல்வியை பெற்றறிந்தார். அவ்வளவுதான். அது கொண்டு குடந்தை கல்லூரியிலையும் பேராசிரியராக இருக்க முடிஞ்சது. அதனை தொடர்ந்து சென்னை மாநில கல்லூரியிலும் பேராசிரியராக இருக்க முடிந்தது. வேற எந்த கல்லூரிக்கும் சென்று அவர் படிச்சதில்லை. அதனால எந்த ஆசிரியனிடம் கற்கிறோம் அந்த ஆசிரியனினுடைய பெயர் சமூகத்துல உயர்வாக சிறப்பாக இருந்ததுன்னா இன்னாரிடம் கல்வி கற்றோம்னு சொன்னாலே போதும். அதுவே தகுதி, அதுவே நமக்கு அறிமுகம். அது போல ஹனுமன் யாரிடம் கற்றான்? சூரியனிடம் கற்றான். அடுத்து நீதியின் நின்றி வாய்மை அமைந்தீர் நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர் மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர் ஊழி கடந்தீர் உலகு ஈனும் ஆதி அயன் தானே என யாரும் அறைகின்றீர். என்ன பெருவு! நீதியின் நின்றி, நீதி என்கின்ற ஒன்றில நிலையாக நிற்கக்கூடியவர். இம்மி கூட நீதியிலிருந்து விலக மாட்டீர்கள். வாய்மை அமைந்தீர், சத்தியம்தான் உங்களுடைய வாழ்க்கை முறை, அதை விட்டுட்டு உங்களால் இருக்க முடியாது. நினைவாலும் மாதர் நலம் பேணாது, நினைவுனா மனது, மனதினால் கூட பெண்களினது நலம், பெண்களோடு சேர்ந்திருத்தல், பெண்களோடு இணைந்து இன்பம் நுகருதல் என்பதை மனதளவுல கூட நீங்கள் நினைக்காத அந்த அளவுக்கு ஆழங்கால் பட்ட பிரம்மச்சாரிய உணர்வு. சிந்தனையில கூட பெண்ணுக்கு இடம் கிடையாது. ஆகவே பேணாது வளர்ந்தீர், மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர். இதுதான் அழகு. வேதங்களை கற்பது மட்டுமல்ல, அந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகளை உணரவும். கற்றல் என்பது வேறு, கற்றதன் வழி ஒன்றை உணர்ந்து கொள்ளுதல் என்பது வேறு. ஆகவே உணர்ந்தீர், ஊழி கடந்தீர். ஊழி பிரம்ம கற்பமான ஊழிக் காலங்களை எல்லாம் கடந்து நிற்கின்றீர். பிரம்மனுக்கு கூட கற்பங்கள் உண்டு, உனக்கு அது கிடையாது. உலகையினும் ஆதி அயன்தானே, இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஆதி கடவுளான பிரம்மனும் கூட அவனையும் கடந்து நிற்கக்கூடிய அளவினுக்கு பிரம்மனால் செய்யப்படுவதற்கு உண்டான செயலாகிய படைத்தல் தொழிலை கூட செய்தற்கு ஆற்றல் உடையவர். ஆதி அயன்தானே என யாரும் அறிகின்றீர். ஆகவே யாவரும் சொல்லக்கூடிய அளவினுக்கு நீர்தான் பிரம்மன் என்று எண்ணக்கூடிய, எடுத்து சொல்லக்கூடிய அளவினுக்கு அனைத்து தகுதியும் உன்னிடம் உண்டு. அடுத்தது அண்ணலம் மைந்தற்கு அன்பு சிறந்தீர் அதனானே கண்ணி உணர்ந்தீர் கருமம் நுமக்கே கடன் என்ன திண்ணீது அமைந்தீர் செய்து முடிப்பீர் சிதைவு என்றால் புண்ணியம் ஒன்றே என்றும் நிலைக்கும் பொருள் கொண்டீர். இந்த மாதிரி ஒருத்தரை எடுத்து சொல்றதுக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சா போதும். ஹனுமனினது பெருமை மட்டும் ஜாம்பவான் இங்க சொல்லலைன்னாக்க ஹனுமனினுடைய செயலின் மூலமா தான் நம்ம நிறைய
பின்னாடி தெரிந்து கொள்வோமே ஒழிய அனுமனுக்கு இத்தகையதோர் சிறப்புகள் எல்லாம் உண்டுன்னு ஜாம்பவான் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் ரொம்ப கரெக்டான இடத்துல அறிமுகப்படுத்துறோம். எப்படியா அண்ணலம் மைந்தர்க்கு பெருமையில் சிறந்த அந்த ராம லக்குவர்களிடத்தில் அன்பு சிறந்தீர், பேரன்பு உடையவராய் இருக்கின்றீர், அதனாலே அந்த காரணத்தால் கண்ணி உணர்ந்தீர் கருமம், செய்ய வேண்டிய செயலை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ராம லக்குவர் மாட்டு நீங்கள் அன்பு கொண்டதினால அவர்களுக்கு இன்றைய தேவை என்ன என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறீர், அதனால் தான் நாங்கள் மனம் தளர்ந்த பொழுது கூட எங்களினுடைய தளர்ச்சியை நீக்கி நாம் இன்னும் தேடுவதற்கு பல இடங்கள் இருக்கின்றன, மேலும் நாம் சீதையை தேடும் முயற்சியில் தொய்வு அடைந்து விடக்கூடாது என்று எங்களை உற்சாகப்படுத்தினீர். எதனை செய்ய வேண்டும் என்ற தெளிவு உங்களிடம் இருக்கிறது. ஆகவே கண்ணி உணர்ந்தீர் கருமம், நுமக்கே கடன் என்ன தின்னிது அமைந்தீர். உமக்கு கடனாக கூடிய கடனா கடமை என்று பொருள் என்று உறுதியாக ஏற்றுக்கொண்டிராம் சீதை இருக்கும் இடத்தை தேடி எப்படியும் ராமனுக்கு வந்து சொல்லுவது அது என்னுடைய உறுதியான செயல்பாடுகளுள் தலையாய ஒன்றுன்னு தெளிவா முடிவெடுத்தீர். செய்து முடிப்பீர். அப்படி முடிவெடுத்த நீங்கள் நிச்சயமாக சீதையை தேடிக் காண்பீர். உங்களினுடைய முடிவுல ஒரு தெளிவு இருக்கிறது, ஒரு திடம் இருக்கிறது. ஆகவே சிதைவு என்றால் செயலை செய்வதில் அழிவே இல்லாதவர் என்றால் புண்ணியம் ஒன்றே என்றும் புண்ணியம் என்கின்ற ஒன்றை மட்டுமே நிலைக்கும் பொருள் கொண்டீர், எப்பொழுதும் அழியாமல் நிலைக்கக்கூடிய பொருள் என்று புண்ணியத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்க இதுகாரும் உங்கள் நான் வாழ்நாளில் எந்த பாவத்தையும் செய்து அறியாதவர். புண்ணியம் ஒன்றுதான் மனித உயிருக்கு வாழ்நாளினை அடைப்பதற்கு உண்டான கல். இந்த உடலானது உயிர் பிரிகின்ற பொழுது அந்த உயிருக்கு உறுதுணையாக இருப்பது புண்ணியம்தான். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நாம் மரண தருவாயில் நம்மை கேள்வி கேட்போம். அவ்வாறு அந்த பாவங்களெல்லாம் சேர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கு உண்டான பதிலை மரணத் தருவாயில் நாம் செய்த புண்ணியங்கள் தான் சொல்லும். இதுல மாற்றமே கிடையாது. அதனால நாம பாவம் செய்வதனால பின்னாடி நரகு கிடைக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். நாம் மரணத் தருவாயில் இருக்கின்ற பொழுது நாம் இதுகாரும் வாழ்நாளில செய்த பாவ புண்ணியங்கள் நம் நினைவிற்கு வரும். பாவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை கேள்வி மேல் கேள்வியாக கொட்டுக்கொண்டிருக்கு. அவ்வாறு பாவங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நாம் ஓரளவு புண்ணியம் செய்திருந்தால் அந்த புண்ணியம் தான் அந்த பாவங்களுக்கு பதிலாக நிற்கும். அதனால அனுமன் செய்த அனைத்து செயல்களும் புண்ணியம் என்கின்ற ஒன்றின் பார்ப்பட்டதாகவே இருந்தது. ஆகவே உம்முடைய எந்த ஒரு செயலும் நிச்சயமாக உறுதியாக பலிதமாகும். ஆகவே ராமனுக்கு உரிய சீதையை தேடும் செயலும் பலிதமாகும். அது உன்னால் தான் முடியும். ஏனென்றால் நீர் புண்ணியத்தையே செய்து பழகியவர். இப்பொழுது சீதையை தேடுதல் கூட ஒரு புண்ணியம் தான். ஆகவே அந்த புண்ணியத்தின் பலன் உமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். மேலும் என்ன சொன்னார், அடங்கவும் வல்லீர், காலம் அது அன்றேல் அமர் வந்தால் மடங்கள் முனிந்தால் அன்ன வளர்த்தீர், மதி நாடி தொடங்கியது ஒன்றோ முற்றும் முடிக்கும் தொழில் அல்லால் இடம் கெட வெவ்வாய் ஊறு கிடைத்தால் இடையாதீர். காலம் அறிந்து அன்றேல், அதாவது ஏற்ற காலம் எது என்று அறிந்து அடங்கவும் வல்லீர், அடங்கி இருக்கும் வல்லமை உடையது. இதுதான் முக்கியம். வள்ளுவர் எழுதுவார், படை செருக்கு இருக்கலாம், படை மாட்சி இருக்கலாம், வினை செயல் வகை இருக்கலாம், செய்யக்கூடிய வினையில தூய்மை இருக்கலாம், வினை தூய்மை, இதெல்லாம் ஒரு மன்னனுக்கு சொன்னால இலக்கணம், அத்தனையும் அதிகார தலைப்பு. இவ்வளவு இருந்தாலும் ஒரு மன்னனுக்கு முக்கியமானது அவனுக்கு உண்டான வெற்றியை ஈட்டித் தருவது எதுனாக்க காலம் அறிதலும் இடம் அறிதலும். வள்ளுவரே சொல்லுவார்,
ஞாலம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தாச்சு. உலகத்தை கூட வென்று விடலாம். நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல் உரிய காலம் எது, எந்த இடத்துல செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். அனுமனுக்கு சொல்றான் ஜாம்பவானி, எப்படிப்பட்டவர் தெரியுமா அனுமனே? அடங்கவும் வல்லீர், காலம் அது அன்றில், இது இந்த காலத்தில் செய்தற்கு உரியது அன்று என்று தெரிந்த நீர் அந்த உரிய காலம் வரைக்கும் நீங்கள் அடங்கி இருப்பீர், உங்களை நீங்கள் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர். இதுதான் முக்கியம். ஹனுமனுக்கே இளம்பிராயத்தில் அதீதமான வரங்கள் எல்லாம் பர தெய்வங்களால் கொடுக்கப்பட்டதுனால கொஞ்சம் துடுக்கத்தனம் ஜாஸ்தி. அதனால பல குறும்புகள் செய்ததினால அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய ஆற்றல் அனைத்தும் நீங்கள் இப்பொழுது மறந்து போக கடவீர், எப்பொழுது ராமாவதாரம் நிகழ்கிறதோ அவ்வாறு நிகழக்கூடிய காலகட்டத்தில் ராமனை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் ஆற்றல் அனைத்தினையும் ஒழுங்கு பெறுவீர். இது அனுமனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. என்ன காரணம்னா, ஒரு ஆற்றல் மிக்க இருக்கக்கூடியவனினுடைய செயல்பாடு அவன் ஆற்றல் முழுவதும் ஏதோ ஒரு கருத்தினுக்காக உருவாக்கப்படுகிறான். தான் இயற்கை. ஹனுமனினுடைய ஆற்றல் எல்லாம் சீதையை தேடுவதற்கும் ராம ராவண யுத்தத்தினுக்காகவே கொடுக்கப்பட்டது. அது இடைப்பட்ட காலத்துல வேறு வழிகளில் எல்லாம் அந்த ஆற்றல் செலவழிக்கப்பட்டு விட்டது என்றால் ராமனுக்கு செய்தற்குண்டான காரியத்தில் இடர்பாடு. ஆகவே ராம காரியத்தினுக்காகவே ஹனுமனும் ஹனுமனது ஆற்றலும் படைக்கப்படுகின்றன. ஆகவே அந்த ராமனை சந்திக்கிற வரைக்கும் ஹனுமனுக்கு தன் ஆற்றல் எல்லாம் மறந்து போகிறது. நாம ரிஷியமுக பர்வதத்திலேயே பார்த்த இந்த காண்டத்தின் தொடக்க பகுதியில் ஹனுமன் கிட்ட கேட்கிறா ராமன், நீ இவ்வளவு சிறிய வானரனாக இருந்து என்ன செய்ய முடியும்னு, அப்பொழுது என்னுடைய ஆற்றல் இத்தகையதுன்னு அவருக்கு வளர்ந்து காட்டுகிறான் ஹனுமன். அது வரைக்கும் அதை செய்யல. ராமனை பார்த்ததற்கு பிறகுதான் அவனுடைய ஆற்றல் அனைத்தும் அவனுக்கு நினைவுக்கு வருகின்றன. அந்த அளவினுக்கு ராம அவதாரத்தினுக்கு ராமனுக்கு உரிய துணையாக அவனது தோன்றா விழு துணையாக ஹனுமன் இருக்கணும்னு தான் படைக்கப்பட்டான். அதனாலதான் காலம் அது அன்று, இந்த காலம் இல்லை, ஆகவே நம்முடைய ஆற்றலை வெளியே காட்ட வேண்டாம் என்று அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றலும் அவங்கிட்ட உண்டு. அதுதான் பெரிய ஆற்றல். அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் தான் பெரிய ஆற்றல். ஆச்சரியமான விஷயம். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அடங்குகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஆற்றல் கூடும். பல இடங்கள்ல பல அடியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வைணவத்துல நம்மாழ்வார் ஒரு மிகப்பெரிய ஞானி. அவர் எழுதுறார் ரொம்ப அழகா, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், அயரூரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன். அப்படிப்பட்டவனினுடைய மேலான அந்த நாரணனினுடைய திருவடியை நான் என்ன செய்ய வேண்டும், துயரற தொழுது எழு என் மனனே. அப்படிப்பட்ட நாரணனினுடைய மனத திருவடியை முதல்ல தொழு பணி, பின் எழுவாய், மிக உன்னதமான உயர் தகுதிக்கு நீ எழுந்து நிற்பாய். அதனாலதான் வள்ளுவரும் சொன்னார், கொழுனன் தொழுது எழுவாள். அது வெறும் உடல் செயல் அல்ல, எந்த அளவினுக்கு நாம் பணிகின்றோம். வள்ளுவர் வேறொரு இடத்துல சொல்றார், பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இந்த பணிவு என்பத ஞானிகள் வேற ஒரு இடத்துல சொல்றார். தர்மபுர ஆதீனத்தினுடைய ஒரு சன்னிதானமாக விளங்கின குருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர் அல்ல, குருஞான சம்பந்தர். அவர் சொல்றார், பரபரக்க வேண்டாம் பல்காலும் சொன்னேன், வரவர கண்டு ஆராய் மனனேன்னு கேட்டார். மனசை எதுக்கு இப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கிற, பரபரவென்று நீ அலைவதினால் நீ பெறக்கூடிய பயன் என்ன,
இவ்வாறு அலையாதே, பதட்டம் கொள்ளாதே என்று உனக்கு பலகாலம் சொன்னேன், பல முறை சொல்லியிருக்கேன், கேட்டியா? வர வர கண்டு ஆராய் மனம், வாழ்க்கையில நீ எதனை அனுபவிக்க வேண்டும் என்று வகுக்கப்பட்டிருக்கிறதோ அது வருகின்ற வரைக்கும், அது வந்த அளவிலே அதை அனுபவிக்க தயாராக இரு. நீயாக எதற்காகவும் பரபரப்போடு செயல்படாது. அதனாலதான் ஞானிகளுக்கெல்லாம் மிகப்பெரியதாகியதோர் தகுதி என்னன்னா நிதானம். அததான் இங்க சொன்னார், நீ அப்படிப்பட்ட நிதானத்திற்குரியவன், இது காலம் அன்று என்று தெரிந்து விட்டால் உன்னை வெளிக்காட்டி கொள்ளாத அளவினுக்கு மிக அடக்கத்தோடு இருக்க. அமர் வந்தால் மடங்கள் முனிந்தால் என்ன வளர்த்தி போர், அமர்னா போர், போர்னு வந்துட்டதுன்னா ஒரு ஆண் சிங்கம் சிணந்து ஒழுந்தது போல. ரொம்ப அழகா வைணவத்திலையும் வரும், எப்படி மூறி எழுந்து சிங்கம் எழுந்து தருமா போலே நாண்டாள் பொருள், அந்த மாதிரிதான். ஒரு போர்க்களம்னு வந்துட்டா ஆற்றல் மிகுந்த சிங்கம் சினம் கொண்டு வெளியே வருவது போல, முனிந்தாலன்ன வளர்த்தீர், அப்படிப்பட்ட ஆற்றல் நமக்கு உண்டு. மதி நாடி தொடங்கியது ஒன்றோ, ஆராய்ந்து பார்த்து நீங்கள் செய்தற்கு உரிய செயல் ஒன்றோ, முற்றும் முடிக்கும் தொழில் அல்லால் அதற்கு தொடர்பான எல்லா செயலையும் ஒரே நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு செயலை எடுத்துக்கொண்டா அந்த செயலோடு தொடர்புடைய எல்லா செயலையும் சிந்தித்து ஒரே நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இதுதான் பெரிய விஷயம். பின்னாடி நம்ம பார்க்க போறோம் சுந்தரகாண்டத்துல ராமன் என்ன கேட்டான். சீதை இருக்கக்கூடிய இடத்தை தெரிந்து பாருங்கள், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே பணி அதுதான். இப்ப எல்லா திக்குகளும் போனது போல அனுமன் தெற்கு திக்கு வந்தான், இலங்கைக்கு போனான், சீதையை பார்த்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அனுமன் இலங்கையில மேற்கொண்ட ஒவ்வொரு செயலும் பின்னாளில் ராமனுக்கு எல்லா விதங்களிலும் அது பயன்பாட்டினை தரக்கூடியதாக இருக்கும். அசோகவனத்துல சீதையை பார்த்த உடனே சீதையோடு பேசினதற்கு பிறகு சீதைக்கு உண்டான அடையாளத்தை கொடுத்து அவள் தந்த அடையாளத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்திருக்கத்தானே. எதற்காக அசோகவனத்தை அழிக்க தொடங்கி அதனை கண்டு வந்த வீரர்கள் எல்லாம் அசுர வீரர்களை எல்லாம் கொன்று மேலும் மேலும் படைத்தலைவர்கள் வர அவர்களோடு போர் செய்து இறுதியில வேறு வழி இல்லாமல் இந்திரஜித்தனை வந்து பிரம்மாஸ்திரத்தினால இவரை கட்டிய பொழுது கூட, இது எனக்கு ஒன்றும் செய்யாது இருந்தாலும் நான் இதை தெரிந்து நான் ராவணனிடம் போயாக வேண்டும். என்ன காரணம், ராவணனுடைய அவைக்கு போனாதான் அவனுடைய அவையில இருக்கக்கூடிய வீரர்கள் யார் யார் இதெல்லாம் மதிப்பீடு செய்யணும், செய்து ராமனிடம் கொண்டு வந்து சொல்லணும். வெறும் சீதை இருக்கக்கூடிய இடம் அவள் தன்மையை சொன்னால் மட்டும் போதாது. பின்னர் போர் என்று வந்தால் பல இடங்கள்ல கம்பன் ரொம்ப அழகா சுட்டி கொண்டே போறான். கும்பகர்ணன் உறங்குறத பார்த்த உடனே ஒரு தோளிலிருந்து மற்றொரு தோளுக்கு கண் செல்லுவதற்கு அவ்வளவு நேரம் ஆயிற்று, ஆகவே இப்படிப்பட்டவனை வெல்லுவதற்கு அண்ணனுக்கு கொஞ்சம் ஆற்றல் அதிகமாக தேவை, மதிப்பீடு செய்வது. ஒவ்வொருவனையும் இடை போடுவான், இந்த வீரனை ராமனோ அல்லது லக்குவனோ வெல்ல வேண்டும் என்றால் என்ன முயற்சியில் இறங்க வேண்டும். இந்த அத்தனை ராவணனை சார்ந்த வீரர்கள் அனைவரையும் பார்த்து ஒரு மதிப்பீட்டுக்கு வந்திருக்கு. இவற்றை எல்லாம் ராமனிடம் போய் சொல்லணும். அதுதான் ஒரு செயல் வினையால் வினையாக்கி கோடல்னு வார் வள்ளுவர். ஒரு செயலை செய்கின்ற பொழுது அதனோடு தொடர்புடைய எல்லா செயலையும் சேர்ந்தாற் போல செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இருந்தால்தான் அவன் வீரன், இருந்தால்தான் தொலைநோக்கு பார்வையோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய அறிவு அவனுக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம்.
அதனாலதான் சொன்னார், தொடங்கியது ஒன்றோ நீ சீதைய தேடுவதுன்ற ஒரு செயல் தான், ஆனாலும் முற்றும் முடிக்கும் தொழில் அல்ல. அதனோடு தொடர்புடைய எல்லா செயலையும் ஒரு சேர யோசித்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். இடம் கெட பெருமை அழியும்படி வெவ்வாய் ஊறு கிடைத்தால் இடையாதீர், கொடிய இடையூறு உமக்கு வந்தாலும் அஞ்சாமல் பின்வாங்காமல் மேலும் செல்வீர்கள். இலங்கையை நோக்கி பறக்கும் போது பார்ப்போம் அந்த செய்தி. கொஞ்சம் கூட கவலை கொள்ள மாட்டேன், என்ன இடையூறு வந்தாலும் அந்த இடையூரை தனக்கு சாதகமாக்க மாற்றிக்கொள்வது எப்படின்னு யோசிப்பேன். இப்ப நமக்கும் வீரர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, நமக்கு இடையூரை தடையாக நினைப்போம், ஆனால் வீரர்கள் அந்த தடையை மாற்றுவதற்கு தனக்கு உண்டான திறன் என்னன்னு யோசிப்பார். அதனால ஜாம்பவான் அனுமன் பெருமையை சொல்லி அடுத்து, ஈண்டிய கொற்றத்து இந்திரன் என்பான் முதல் யாரும், பூண்டு நடக்கும் நல் நெறியானும் பொறையானும் பாண்டிதி மன்னிக்கணும் பாண்டிதர் நீரே பார்த்து இனிது உயிக்கும்படி வல்லீர், ஓண்டிய போதே வேண்டுவ எய்தும் வினை வல்லீர். ஈண்டிய கொற்றத்து, கொற்றம்னா வெற்றி, நினைச்ச வெற்றியை அடைவதில் உமக்கு ஈடு வேற யாரும் கிடையாது. இந்திரன் என்பான் முதல்வரும், இந்திரன் போன்றிருக்கக்கூடியவர்கள் கூட நினைத்ததை நினைத்த அளவு வெற்றியாக கொள்ளுதல் என்பது முடியாது, ஆனால் உம்மால் முடியும். அந்த வெற்றியை நோக்கி அடையக்கூடிய பாதையில ஒழுக்கத்தை இடைவிடாது கடைபிடித்து செல்வீர், அது முக்கியம். பூண்டு நடக்கும், கடைபிடித்து அந்த வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய பாதையில ஒழுக்கமாக சென்று வெற்றி என்ற இலக்கை அடைவதிலே தீவிரம் காட்டுவீர், அந்த ஆற்றல் உமக்கிட்ட உண்டு. நல் நெறியானம், நல் ஒழுக்கத்தானம், அடிக்கடி நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு. இந்திய இதிகாசங்களிலும் புராணங்களிலும், அது போல உலக புராணங்களிலும் இதிகாசங்களிலும் போர்னு ஒண்ணு பொதுவா உண்டு. ஏனென்றால் அது கடவுளோ அல்லது கடவுள் தன்மை வாய்ந்த ஒரு கதாநாயகனையோ நீங்கள் முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது ஒன்று போர் தான் மிக பெரியதாகியதோ வாய்ப்பா இருக்கும். நீங்க கிரேக்க நாட்டு இலக்கியங்களிலோ அல்லது லத்தீன்ய மொழி இலக்கியங்களிலோ வரக்கூடிய அந்த தெய்வத்தன்மை பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த வீரர்கள் தங்களினுடைய வெற்றிக்கு, வெற்றி ஒன்றுதான் இலக்கு, அதனை அடைதற்கு உண்டான வழிமுறைகளை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்வார்கள். ஆனா நம்முடைய இந்திய துணை கண்டத்துல எழுந்த இதிகாசங்கள்ல வெற்றி எந்த அளவினுக்கு முக்கியமோ அதற்கு உண்டான வழிமுறைகளும் முக்கியம்னு வற்புறுத்துகிறது. இதுதான் ஆச்சரியம். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ends and means and means and ends. முடிவு முக்கியம், வழிமுறை ஏதாகினும் பரவாயில்லை என்பது நம்முடைய சித்தாந்தம் கிடையாது. முடிவு எந்த அளவினுக்கு முக்கியமானதோ அந்த முடிவை நோக்கி செல்லக்கூடிய பாதைகளும் முக்கியமானது. நாம படிக்கக்கூடிய ராம கதையிலேயே ராவணனிடம் ஆயுதம் இல்லை, ஆகவே உன்னை எதிர்ப்பதிலே பயனில்லை, சென்று அரண்மனையிலிருந்து தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நாளை மீண்டும் வான்னு ராமன் சொல்றான்னா அந்த நேர்மை. இத்தனைக்கும் ராவணனை பார்த்த இடத்துல தண்டிக்கலாம் ஆயுதம் இல்லைன்னாலும், ஏன்னா ராவணன் சீதையை போரின் வழி எடுத்து செல்லல, சீதையை திருட்டுத்தனமா எடுத்து சென்றான். ஆகவே ராவணன் வீரமாக அந்த சீதை நிகழ்வுல அவனை வீரமாவே பார்க்க வேண்டாம், ஒரு திருடன். யாரும் இல்லாத அபலையாய் நின்ற சீதையை வஞ்சித்து சிறையெடுத்து சென்றான், ஒரு திருட்டுத்தனம், அது நிரூபிக்கப்பட்ட திருட்டுத்தனம், உடனே தண்டனையை கொடுத்து முடிச்சு. ஆனா ராமன் அதை செய்யல.
ஆகவே உன்னிடம் ஆயுதம் இல்லை, உன்னை எதிர்ப்பது என்பது என்னை போன்ற வீரனுக்கு மரியாதையா இருக்காது. ஆகவே நீ சென்று அரண்மனையிலிருந்து நாளை வெகுவான ஆயுதங்களோடு மீண்டும் போர்க்களத்துக்கு வாங்க, இன்று போய் நாளை வாங்க. இந்த நேர்மை நம்ம இலக்கியம் முழுவதும் பார்க்க. அதாவது நான் சொல்லக்கூடியது இதிகாசத்துல மட்டுமல்ல, ரொம்ப பிற்காலத்துல எழுதினது நிலவண்ட குலோத்துங்கன் காலத்துல. அதுல ஒரு சூழல் வரும். தமயந்தியனுடைய எழிலை வியந்த தேவர்கள் சிலர் தமயந்தியை மணக்க முன்வருவார்கள். ஆனா வந்தவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுவார்கள், நளன் என்பான நிஷாத நாட்டு மன்னன இந்த தமயந்தி விரும்புறான், நளனும் அவளை விரும்புறான். ஆகவே நாம என்ன முயன்றாலும் அவர்கள் திருமணத்தை நம்மால மாற்ற முடியாது. ஆகவே இந்த தேவர்கள் என்ன செய்கிறார்கள், நளனையே அழைத்து, அப்பா நீ மானுட மன்னன், மானுட வீரன் தான், நாங்கள் எல்லாம் தெய்வலோகத்திலிருந்து வந்துள்ள தேவர்கள், உன்னை மணந்து கொள்ளுவதை காட்டிலும் தேவர்களாகிய எங்களுள் ஒருவனை தமயந்தி மணந்து கொண்டால் அது உயர்வானதாக இருக்கும். இத தமயந்தி கிட்ட போய் எடுத்து சொல்லணும். நாங்க வேற யாரையும் நம்ப முடியாது, ஆகவே நீயே போய் சொல்லுன்ற. எப்படி தன்னால் விரும்பப்பட்ட காதலியிடம் காதலன் சென்று நீ என்னை மணந்து கொள்வதை காட்டிலும் இந்த சுயம்பரத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஏனைய பிற தேவர்களுள் யாரேனும் ஒருவரை மணந்து கொண்டால் உன் வாழ்க்கை மேம்படும் காதலனே போய் சொல்லணும். நலன் செய்தான், அதான் வேடிக்கை. நலன் தெளிவா போய் சொன்ன தமயந்தி மறுத்துட்ட, இல்ல நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் உங்களை மணக்க போவது உறுதி. நலன் வந்து சொல்லிட்டா நான் என்ன முயன்றோ அவளை என்னால மாற்ற முடியல. இன்னும் தேவர்களும் உணர்ந்து கொண்டார்கள், நாம ஒரு பணியை கொடுத்தோம், நலன் செய்தான், ஆகவே அவனை நாம் இனி குறை சொல்லுவதில் பயனில்லை, இனி நாம் தான் ஏதாகிலும் செய்ய வேண்டும்னு ஒரு முடிவிற்கு வந்து நலனை போன்றே நான்கு தேவர்களும் உருவத்தை எடுத்து சுயமரத்துல நின்றார்கள். ஏன் சொல்றேன்னா, நம்முடைய இலக்கியங்கள் கடைசி வரைக்கும் அந்த நீதியை நேர்மையை இலக்கு நோக்கி நாம வெற்றி என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றாலும் அந்த வெற்றிக்கு வழிமுறை ஒழுங்காக இருக்க வேண்டும்னு முயன்று முயன்று சொல்லிக் கொடுத்தேன். வள்ளுவர் எழுதின, நீ செய்யக்கூடிய வினை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது தூய்மை உடையதாக உண்டான வினையாக இருந்தால்தான் அதை நீ செய்வதற்கே யோகியதை உண்டு. வினை தூய்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கு. மேற்கொள்ளக்கூடிய வினையிலும் ஒரு தூய்மை தன்மை இருக்கணும். நான் இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தவறானவற்றை செய்யக்கூடாது. என்ன தெளிவான சிந்தனை பாருங்கள். நம்ம அறநூல்களும் சரி, அந்த அறநூல்களில் சொல்லப்பட்ட அறச்சிந்தனைகளை வாங்கி எழுதின புராணங்களும் இதிகாசம். இதுதான் நம்ம நாட்டினுடைய பலம். இந்த நேர்மைய பலவீனம்னு பல பேர் நினைக்கிறார்கள், இல்லை இதுதான் பலம். இந்த பலத்தை நாம என்று பெற்றிருக்கிறோம்னா இன்றைக்கு நேற்று அல்ல, இந்த நாகரீகம் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த பலம் இந்த நாட்டில இருந்து கொண்டிருக்கிறது. எது குறித்தும் நாம் நேர்மையிலிருந்து விலகக்கூடாது. இதுதான் நம்ம நாட்டுக்கு மறைமுகமாக நம்ம இன்னமும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதனால என்ன சொன்னா, நீ எப்படிப்பட்டவன்னா, நீ பொறையாலும் பொறுமையான குணத்தாலும் பாண்டிதர் நீரே பாண்டித்தியம், அதான் பண்டிதர்னு வந்தது, பாண்டித்தியம் உடையவர், நல்ல அறிவு உடையவர், தேர்ச்சி பெற்ற அறிவு உடையவர் நீர், எதுல பொறுமை இல்லை. ஆகவே பார்த்து இனிது உயிக்கும்படி வல்லீர், எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து அதனை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வழிமுறையையும் தெரிந்தவர், வேண்டிய போதே வேண்டுவ எய்தும் வினை வல்லீர், ஒன்றை செய்கின்ற பொழுது எதனை எவ்வாறு செய்ய வேண்டும், இதனை செய்தற்கு உரிய வழிமுறையும் விரும்பிய கருவிகள் எதுவோ அத்தனையும் உடனுக்குடனாக பெற வேண்டிய அவ்வளவு ஆற்றல் உண்டு. இவ்வளவையும் சொல்லி முடிச்ச ஜாம்பவான்
கட்டளையா சொல்றான் அனுமன் கிட்ட. இறுதியில என்ன இருந்தாலும் அனுமனை காட்டிலும் பெரிய, மிக மிக பெரியவன். ஆகவே என்ன சொன்னா, இதுதான் உன் பெருமை எல்லாம், உன்னை விட்டால் இந்த செயலை செய்வதற்கு ஆள் இல்லை, ஆகவே இதை செய். நீரே சென்று சீதையை இலங்கையில தேடி மீண்டு வந்து எங்கள் உயிருக்கு காவலாகவும் ராமனுக்கு மிகப்பெரிய தேறுதலாகவும் இந்த செயலை நீ செய்து முடி என்று கட்டளையிடுகிறார். எப்படியா? ஏகுமின் ஏகி எம் உயிர் நல்கி இசை கொள்ளீர், ஓகை கொணர்ந்து உம் மண்ணையும் இன்னல் குறைவு இலா சாகரம் முற்றும் தாவிடும் நீர் இக்கடல் தாவும் வேகம் அமைந்தீர் என்று விரிஞன் மகன் விட்டான். விரிஞன்னா பிரம்மன், பிரம்மனினுடைய மகனாகிய ஜாம்பவான் கட்டளையிட்டான், ஏகமின் என இட்டான், போ நீதான் போகணும் ஏகமின், இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போ, சீதை இருக்கக்கூடிய இடம் தெரிந்து விட்டது. ஏகி அந்த இடத்திற்கு சென்று எம் உயிர் நல்கி, சீதை எங்கு இருக்கிறாள் செய்திய வந்து சொன்னா எங்க உயிரை நீ காப்பாற்றியனவாக, அவ எங்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கோம் நீ போயிட்டு வர்ற வரைக்கும், அங்கு சீதை இருக்கிறாள் அவளை பார்த்தோம் வந்து சொல்லும் போதுதான் உனக்காக காத்திருந்த எங்கள் அனைவரினது உயிரும் காப்பாற்றப்படும். அதோட மட்டுமில்லாமல் இசை கொள்ளிர், இசைன்னா புகழ், சீதையை கண்டறிந்த புகழ் உமக்கு வரும், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகை கொணர்ந்து உம் மண்ணையும், இந்த நல்ல செய்தியை கொணர்ந்து, ஓகைனாக்க சீதை இலங்கையில் இருக்கிறாள் என்கின்ற செய்தியை, நல்ல செய்தியை கொணர்ந்து உம்முடைய மண்ணாகியன்னா ரெண்டு சுழியின் போட்டிருக்க பாருங்க, நீ மன்னன் என்று கருதி வணங்கத்தக்க ராமனினது துயரக்கடலை நீர் தான் போக்க முடியும். எப்படியா? இன்னல் குறைவு இலா சாகரம், சீதையை பிரிந்ததினாலே மிக பெரிய அளவினுக்கு துன்பத்தை கடல் போலே தன் உள்ளத்திலே கொண்டு தவிக்கக்கூடிய உன் மன்னனான ராமனுக்கு உண்டான ஆறுதலை தாருங்கள். அந்த துன்பக் கடலிலிருந்து ராமனை கரையேற செய்யுங்கள், ஆகவே முற்றும் தாவிடும் என்று கூறி, ஆகவே நீரே இந்த கடலையும் தாண்டவல்லி, இந்த கடலை தாண்டுவதனால தாண்டி மீண்டு வருவதனால ராமன் மனதில் இதுகாரும் சீதையை பிரிந்திருக்கிறேன் என்கின்ற துன்பம் கடல் போல பறந்திருக்கிறதல்லவா, அந்த கடலையும் நீர் தான் போக்க முடியும். ஆகவே என்று விட்டான் விரிஞன் மகன். விரிஞன்னா பிரம்மன், பிரம்மன் மகன் அனுமனை செல் செய்து முடி அப்படின்னு ஆணையிட்டான். இதுக்குதான் சொன்ன இந்த பாட்டு அனுமனை பற்றி ஜாம்பவான் சொன்னது அப்படியே சொன்னீங்கன்னா ஹனுமனை வழிபாடு செய்தற்கு இதை விட நல்ல மந்திரம் கிடையாது. ரொம்ப அழகான ஹனுமனினுடைய பெருமை ஆற்றல் எல்லாமே வரிசையாக சொல்லப்பட்டு விட்டது. இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே ஹனுமன் ஒத்துக்கிறான், சரி இதை விட வேற என்ன பாக்கியம், நானாக முயலுதல் என்பதை காட்டிலும் என்னால் முடியும் என்று என்னை காட்டிலும் பன்மடங்கு வீரனாக இருக்கக்கூடிய ஜாம்பவான் எடுத்து மொழிகிறான்னா இதை நம்ம மறுக்க கூடாது. இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஆங்கிலத்துல சொல்றோம்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சாம்பான் இயம்ப தாழ்வதன தாமரை நப்பன் ஆம்பல் விரிந்தால் என்ன சிரிப்பன் அறிவாளன் கூம்பலோடும் சேர்க்கை கமலத்தன் குலமேலாம் ஏம்பல் வர தன் சிந்தை தெரிப்பான். இவை சொன்னான் அனுமன் ஜாம்பவானுக்கு பதில் சொன்னான். ஜாம்பவான் இயம்ப சாம்பவன் ஜாம்பவான் இவ்வாறு அனுமனினது பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறி முடிக்கவும் அறிவாளன் அறிவில் சிறந்தவனாகிய அனுமான் தாழ்வதன தாமரை நாப்பன் தலை கவிழ்ந்த முகமாகிய தாமரை மலரின் நடுவிலே என்ன நம்மள ஒருத்தர் புகழும் போது நம்ம அறியாம தலை கவிழும், பிறரால் நாம் புகழப்படுகின்ற பொழுது தலை வணங்கிதான் அதை ஏற்றுக்கணும். ஆகவே ஆம்பல் விரிந்தால் அன்ன சிரிப்பான், தாமரை மலருக்கு நடுவில் கவிழ்ந்த தாமரை மலருக்கு நடுவில் ஆம்பல் மலர்ந்தது போல மென்மையாக அனுமன் சிரித்தான். சிரித்து கூம்பலோடும் சேர்க்கை கமலத்தன் குவிந்த தாமரை மலரை போல தனது இரு கைகளையும் அனைத்து வானர வீரர்களை நோக்கி கூப்பினான். குலமேலாம் எம்பல் வர
அங்கு வானவர்கள் யாவரும் மகிழ்ச்சி குலம்னா வானர குலம், வானர குலம் அனைவரும் அங்கு குழுமி இருந்த வானரங்கள் எல்லாம் மகிழக்கூடிய அளவில் தன் சிந்தை தெரிவிப்பான், தனது மனக்கருத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சான். ஜாம்பவான் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை, நான் அந்த வேலையை செய்ய, இதை விட வேற என்ன பாக்கியம் எனக்கு. இலங்கையை இடந்து வேரோடு இவ்வையின் தருக என்றாலும் விலங்கினர் தம்மை எல்லாம் வேரோடும் விழிய நூறி கொலங்குழை மயிலை கொண்டு போது என புகன்றிட்டாலும் கலங்களீர் உரைத்த மாற்றம் முடிக்குவல் கடிது காண்டீர். ஜாம்பவானை பார்த்து சொன்ன அனுமன், இலங்கையை சீதை இருக்கக்கூடிய இலங்கை நகரை இடந்து வேரோடு அடியோடு அந்த இலங்கையை பெயர்த்து இவ்வையின் தருக என்றாலும் இந்த இடத்துல கொண்டு வந்து வையன்னா கொண்டு வந்து வச்சுடுறோம். தேடுறதுக்கு மட்டும் இல்ல, இலங்கையே அடியோடு வேரடி மண்ணோடு பெயர்த்து வந்த பெயர்த்து வந்துடுறேன். ஏற்கனவே ஜாம்பவான் சொன்னான், உலகத்தையே பெயர்க்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட உண்டு. உலகத்துல ஒரு அங்கம் தானே இலங்கை, அதை பெயர்க்கிறதா கஷ்டம், கொண்டு வந்து தந்துடுறேன். அடுத்து விலங்கினர் தம்மை எல்லாம் எதிர்த்து தடுக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் யாவரையும் வேரடும் விழிய நூறி அடியோடு அழித்து பொடி பொடியாக்கி பொலம் குழை மயிலை பொன்னால் செய்த குழையணிந்த மயிலினை போன்ற சாயலை உடைய சீதையை கொண்டு போது என எடுத்து கொண்டு வா என்று கட்டளையிட்டாலும் புகன்றிட்டாலும் சொன்னாலும் உரைத்த மாற்றம் முடிக்குவல் நீங்கள் செய்து சொன்னபடியே கொண்டதுங்க விட்டு என்ன வேணும். இப்போ கடிது காண்டீர், ஆகவே நீங்கள் சொன்ன ஆணையை விரைவாக செய்வேன், இப்ப நான் என்ன செய்வோம். ஆகவே நீங்கள் கலங்காதீர்கள், நான் நிச்சயமா செய்து முடிக்கிறேன். ஓசனை ஒன்று நூறு அடி உள்ளது, ஆக ஈசன் மண் அளந்தது ஏய்ப்ப இருங்கடல் இனிது தாவி வாசவன் முதலோர் வந்து மலையினும் இலங்கை வாழும் நீசரையெல்லாம் நூறி நினைத்தது முடிப்ப பின்னும் ஓசனை ஒன்று நூறும் உள் அந்த கடலினுடைய பரப்ப சொல்ற மகேந்திர மலையிலிருந்து இலங்கை, இங்கிருந்து இலங்கை நூறு யோஜனை தூர பரப்பை, யோஜனைன்னா 5 மைல்னு ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள், அந்த கணக்கீடுகளை மாற்றணும். ஏன்னா 100 யோஜனைன்னா 500 மைல் ஆயிடுச்சு. இலங்கைக்கு நமக்கு இடைப்பட்ட தூரம் கடல்ல 500 மைல்லாம் கிடையாது. அதனால இது ஒரு இந்த யோஜனை பற்றி, ஒரு யோஜனை என்பது 5 மைல்னு கணக்கு பண்ணி இருக்கிறோம் இது வரைக்கும். இந்த கணக்கை கொஞ்சம் மாற்றி செய்யலாமான்னு கூட தோணுகிறோம். இல்ல 1/2 மைல்னு கணக்கு எடுத்தா கூட 100 யோஜனை அப்படின்னு சொன்னா 100 50 அப்படி வேணா கணக்கு பண்ணிக்கலாம். அவ்வளவு எளிதாக இந்த கணக்கிட முடியலை. ஆகவே ஓஜனை ஒன்று நூறும் உள் அடி உள்ளது, ஆகவே உள்ளங்காலின் ஓரடி வைப்புக்குள் அடங்கும்படியாக இந்த 100 யோஜனையும் ஈசன் மண் அளந்தது ஏய்ப்ப. ஈசன் மண் அளந்ததுன்னா ஈசன்னா நார்மலா சிவபெருமானை சொல்லுவான், இங்க நாராயணனை சொன்ன, நான் மண் அளந்ததை வைத்துக்கொண்டு ஈசன் மண் அளந்தது ஏய்ப்ப இருங்கடல் இனிது தாவி, இந்த பறந்துபட்ட நிலப்பரப்ப திருமால் திருவிக்கிரமனாக வந்த பொழுது ஓரடியில அளந்தா இல்லையா, அதே மாதிரி நான் ஒரே அடியில அந்த கடலை தாவிடுறேன். வாசவன் முதல்வர் வந்து மலையினும், வாசவன்னா இந்திரன் போன்றோர்கள் கூட என்னை எதிர்க்க வந்தாலும் மலையினும்னா போர் செய்தாலும் இலங்கை வாழும் நீசரையெல்லாம் நூறி, இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீசர்களாகிய அரக்கர்கள் அனைவரையும் நூறினா வேரோடு கொன்று நினைத்தது முடிப்பல், நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை செய்து முடிச்சர் சொல்லிட்டு மேலும் சொன்னா, நீயீரே நினைவின் முன்னம் நெடும் திரை பறவை ஏழும் தாய் உலகு அனைத்தும் வென்று தையலை தருதற்கு ஒத்தீர் போய் இது புரி என்று புலமை தீர் புன்மை காண்டற்கு ஏயினீர் என்னின் பிறந்தவர் யாவர். இதை விட எனக்கு என்னையா பெருமை வேணும்னு கேட்டேன். எனக்கு இப்படி ஒரு பணியை கொடுத்திருக்கிறீர்கள்,
நீதான் இதை செய்து முடிக்க வேண்டும், ஆகவே சீதை இருக்கும் இடத்தை நாடி தேடி சென்று வான்னு சொன்னீங்கன்னா இதை காட்டிலும் என்னுடைய சிறப்புக்கு வேற என்ன வேணும்? நான் பிறந்ததன் பயனை அடைந்தேன்னா ஆனந்தம். எப்படியா? நீயிரே நினைவின் முன்னம், நீங்கள் நினைவின் முன்னம் நினைப்பதற்கு முன்பாக மிக விரைவில் நெடுந்திரை பறவை ஏழும் தாய், பெரிய அலைகளை உடைய ஏழு கடலையும் தாய்னா தாண்டி, இந்த ஒரு கடல் இல்லை ஏழு கடலையும் தாண்டி விடுறேன் தாய், உலகு அனைத்தும் வென்று தடையாக இருக்கக்கூடிய எந்த பகுதியிலிருந்து எந்த உலகிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை எல்லாம் வென்று தையலை தருவதற்கு ஒத்தீர், சீதையை மீட்டு கொண்டு வருவதற்கு வல்லமை உடையர் நீர் என்று என்னை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தால் போய் இது புரிது என்று புலமைத்தீர் புண்மை காண்டற்கு ஏயினீர், அறிவற்ற எனது தாழ்வினை காண்பதற்காக என்னை ஏவினீர் என்றாலும் என்னின் பிறந்தவர் இன்னும் யாவர், என்னை போல் பிறந்து அந்த பிறவியினுடைய பயனை அடைந்தவர் வேற யார் இருக்க முடியும்? இப்படி ஒரு வாய்ப்பு வேற யாருக்கான கிடைக்குமா? எல்லோரும் என்னிடம் எதிர்பார்க்கிறீர்கள் சொல்றோம் இல்லையா பழமொழி, கரும்பு தின்னக்கூடிய சீதையை போன்று இருக்கக்கூடிய அந்த திருமகளை தேடி காணுதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள், என்னால் பறக்க முடியும்னு நம்புகிறீர்கள். நான் இதை செய்து முடிக்கிறேன், கவலையே வேண்டாம். இதை காட்டிலும் நான் எடுத்த பிறவிக்கு வேறு என்ன பயன்? இதுதான் என் பிறவியின் இலக்கு, இதுதான் என் பிறவி, எனது முழுமை செய்து முடிப்பேன்னு வாக்கு கொடுத்தது. முற்றும் நீர் உலகம் முற்றும் விழுங்குவான் முழங்கி முன்னீர் உற்றதே எனினும் அண்டம் உடைந்து போய் உயர்ந்ததேனும் இற்றைனும் அருளும் எம்கோன் ஏவலும் இரண்டு பாலும் கற்றைவார் சிறைகளாக கலுடனிடம் கடப்பல் காண்டீர். அழகாசம். அந்த கடலை கடக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு சிறகு போகணும். ஒன்று நீங்கள் என்பால் கொண்டுள்ள நம்பிக்கை என்ற சிறகு, மற்றொன்று ராமன் என் மீது காட்டின அன்பு அல்லது ராமன் மாட்டு நான் காட்டக்கூடிய பக்தி. ரெண்டு சிறகு இருக்கு போதும், இதை கொண்டு நான் எதையும் சாதிச்சிருவேனோ இதுதான் முக்கியம். பிறர் நம்மால் நம்பால் காட்டக்கூடிய நம்பிக்கை பெரிய விஷயம். பாரதியார் அழகா எழுதினார், நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறைத்தீர்க்கு. இந்த நம்பிக்கை தான் பெரிய விஷயம். எப்படியா? முற்றும் நீர் உலகம் முற்றும் விழுங்குவான், கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை முழுவதும் விழுங்கும் பொருட்டு முழங்கி முழக்கமிட்டு கொண்டு முன்னீர் உற்றதே எனினும் கடலானது எதிரிட்டு பொங்கி வந்தாலும் அண்டம் உடைந்து போய் இந்த அண்ட கோளமே உடைந்து உயர்ந்ததேனும் உயர்ந்த வானத்திற் சென்றாலும் கொஞ்சம் கூட கலக்கம் கொள்ள மாட்டேன். இற்றை நும் அருளும் இப்பொழுது உங்களினுடைய நல்லாசையும் நீங்கள் கொண்ட நம்பிக்கையும் எம்கோன் ஏவலும் எனது தலைவனாகிய ராமன் எனக்கு இடப்பட்ட அன்பான கட்டளையும் இரண்டு பாலும் இரண்டு பக்கங்களிலும் கற்றை வார் சிறைகளாக தொகுதியாக நீண்ட சிறகுகளை போல் எனக்கு இருக்கின்றன. ஆகவே இந்த இரண்டு சிறகுகளினது துணை கொண்டு என்ன செய்வேன்? கலுழனின் நான் கருடனை போல் இந்த கடலை அப்படி கண் இமைக்கிற நேரத்தில் கடத்துவேன். உங்களினுடைய நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் ராமனினது அன்பும் ஏவலும் ரெண்டும் ரெண்டு சிறகு எனக்கு சொல்லிட்டு அனுமன் மகேந்திர மலையினது உச்சியில போய் நின்னும் ஈண்டு இனி இது உறைவன் மலையடிவாரத்துல எல்லாரையும் தங்க வச்சுட்டான், நீங்க மேல வராதிங்க பாட்டுக்கு போயிடலாம். யானே ஏறி கடல் இலங்கை எய்தி மீண்டு இவன் வருதல் காரும் விடை தம்மின் விரைவின் என்ன ஆண்டு அவர் உவந்து வாழ்த்த அலர் மழை அமரர் தூவ சேந்தொடர் சிமயத்தெய்வ மகேந்திரத்து உம்பர் சென்றான். நான் ஏறி கடல் இலங்கை எய்தி அலைகடல் வீசும் கடலால் சூழப்பெற்ற இலங்கையை நகரை அடைந்து மீண்டு இவன் வருதல் காரு திரும்பி நான் இங்கே வருகின்ற வரைக்கும் ஈண்டு இனிது உறைமின், நீங்கள் இந்த மகேந்திர மலையின் அடிவாரத்துல சந்தோஷமா இருங்க, நான் வந்து
விரைவில் விடை தம்மின், நீங்கள் எனக்கு விரைவாக விடை தாருங்கள் என்ன என்று சொல்லி அனுமன் என்ன பண்ணா, ஆண்டு அவர் உவந்து வாழ்த்த அவர்கள் எல்லோரும் வானரர்களெல்லாம் அனுமனை மனதார வாழ்த்த, அதே நேரத்துல அமரர் அலர் மலை தூவ, அலர்னா பூக்கள், வானத்துல இருந்த தேவர்களெல்லாம் தங்களினுடைய துன்பமும் நீங்குதற்கு உரிய காலம் வந்ததே என்று அவர்களும் மலர் மழையாக தூவினார்களாம். தூவ பூமாரி பொழிய சேன் தொடர் செமைய தெய்வ மயேந்திரத்து, வானளாவி வளர்ந்த சிகரங்களை உடைய அந்த மயேந்திர மலையினது உயரமான சிகரத்துல ஹனுமன் ஏற தலைப்பட்ட அங்க போய் தன் வடிவத்தை பல வடி பெரியதோர் வடிவாக மாற்றிக்கொள்ளுகிறான். எப்படியா, பொறு அரு வேலை தாவும் புந்தியான், புவனம் தாய பெரு வடிவு உயர்ந்த மாயோன், மேற்கு உற பெயர்ந்த தாழ் போல் உரு அரி வடிவின் உம்பர் ஓங்கினான், உவமையாலும் திருவடி எனும் தன்மை யாவர்க்கும் தெரிய நின்றான். அழகு கம்பன் என்ன இடத்துல என்ன வார்த்தையை போட்டார் பாருங்க, பொறு அரு ஒப்பு கூற முடியாத வேலை தாவும் புந்தியான், கடலை கடக்க வேண்டும் என்ற மன உறுதியை உடைய அனுமன், புவனம் தாய உலகங்களையெல்லாம் திருவிக்கிரமனாக வந்து அளந்த நாரணன் போல் பெருவு அடிவு உயர்ந்த மாயோன், பெரிய உருவத்தால் உயர்ந்து விளங்கிய திருவாளினுடைய மேற்கு உற பெயர்ந்த தாழ் போல், மேலிடத்தில் பொருந்திய அளவினுக்கு வளர்ந்த கால்களை போல், உலக அளக்கிறதுக்கு திருமாலினுடைய கால் வளர்ந்ததல்லவா, அவனது திருவடி வளர்ந்ததல்லவா, அது போல உரு அரி வடிவினன் தனது உருவத்தை யாவரும் அறியக்கூடிய வடிவோடு மிக பெரியதாகிய வடிவெடுத்தானா அவன், உம்பர் ஓங்கினான் வானத்தை அளாவ வளர்ந்த அந்த மயேந்திரமலை சிகரத்துல நின்று வளர்ந்தது அவனுடைய தலை வானத்துல போய் முட்டியதான், அவ்வளவு பெரிய உருவம் எடுத்து உவமையாலும் திருவடி எனும் தன்மை, திருவடி என்கின்ற தனது திருநாமத்தின் தன்மை யாவர்க்கும் தெரிய நின்றான், யாவருக்கும் தெரியக்கூடிய அளவிலே அவன் நின்றான். அனுமனுக்கே இன்னொரு பேர் என்ன, திருவடின்னு பேர், அதுதான் பெரிய விஷயம். சொல்றோம் இல்லையா, பெருமாளுக்கு பெரிய திருவடி சிறிய திருவடின்னு, அவரோடு அணுக்கமாக இருக்கக்கூடியவர், அந்த தகுதிக்கு ஏற்றார் போல தன்னை வளர்த்து கொண்டான். எது போல, திருவிக்கிரமனாய் நாரணன் வந்த பொழுது அவன் வானளாவி வளர்ந்து அவனது பாதம் எவ்வாறு ஓரடியால் உலகை அளக்கக்கூடிய அளவினுக்கு வளர்ந்ததோ அதனை போன்று பெரியதோர் உருவை பெற்று அனுமன் நின்றான். பார் நிழல் பரப்பும் பொன் தேர், வெயில் கதிர் பருதி மைந்தன், போர் நிழல் பரப்பும் மேலோர் புகழென உலகம் புக்கு, தார் நிழல் பரப்பும் தோளான், தடம் கடல் தாவா முன்னம், நீர் நிழல் உவரி தாவி இலங்கை மேல் செல்ல நின்றான். எப்படியா, பார் நிழல் பரப்பும் பொன் தேர், தனது ஒளியை உலகங்கள்லாம் பரப்பக்கூடிய அழகான தேரை உடைய சூரியன், வெயில் கதிர் வெப்பமான கதிர்களை உடைய சூரியன், அந்த சூரியனது மைந்தனாகிய சூரியனது மைந்தனாகிய சிறந்த கதிரவன், போர் நிழல் பரப்பும் போரிலே தமது வலிமையை வெளிப்படுத்துகின்ற மேலோர் புகழ் என, மாவீரர்களினது புகழ் உலகத்தில் ஓங்கி நிற்பது போல, தார் நிழல் பரப்பும் தோளான், மாலைகள் நிழல் பரப்பும் தோள்களை உடைய அனுமன், தடம் கடல் தாவா முன்னம், பெரிய மேற்கு கடலில் சென்று சேருவதற்கு முன்பாக நீர்நிழல் உவரி தாவி நீர்மயமான அழகிய இக்கடலை கடந்து இலங்கை மேல் செல்ல, இலங்கை நகருக்கு சென்று சேரும்படி நின்றான். ஆயத்தமாக மகேந்திர மலையிலே பறக்க தயாராக நின்றான். பகுவாய மடங்கள் வைகும் படர்வரை முழுதும் மூழ்க, உகுவாய விடம் கொள் நாகத்து ஒத்தவால் சுற்றி ஊழின் நெகு வாய சிகர கோடி, நெறிவன தெரிய நின்றான்.
மக ஆமை முதுகில் தோன்றும் மந்திரம் எனலும் ஆனான். எத்தனை உவமை! பகுவாய மடங்கள் வைகும் திறந்த வாயை உடைய ஆண் சிங்கங்கள் வாழக்கூடிய படர் வரை முழுவதும் பறந்துள்ள அந்த மகேந்திர மலை முழுவதுமாக மூழ்க அனுமனது பருத்த வடிவம் எடுத்ததினால அவனினது உடலினது கன பரிமாணம் தாங்காமல் மகேந்திர மலையே பூமிக்குள்ள அழுந்தியது. மூழ்க அனுமனது பாரம் தாங்காமல் மகேந்திர மலை பூமியில் அழுந்தியது. ஊழின் நெகுவாய வரிசையாக தோன்றும் சிதைந்த இடங்களை உடைய சிகர கோடி அந்த மலையினது பல சிகரங்கள் நெறிவன தெரிய நெறிந்து பொடியாக அழுத்தம் தாங்காம விடம் உகுவாய கொள் நாகத்துவத்த நஞ்சை கக்குகின்ற வாயை உடைய பாம்பினை போன்ற வால் சுற்றி தன்னுடைய வாலினை உடம்பிலே சுற்றி கொண்டு நின்றான். பேருருவத்தோடு அனுமன் நிற்கிறான். எது போல அழகான ஓமை! மக ஆமை முதுகில் தோன்றும் பார்க்கடலை அன்று கடைந்த பொழுது மேருமலை கவிழ்ந்த பொழுது அதனை தாங்கி நிற்கக்கூடிய ஆமை வடிவிலே வந்தானே நாரணன். திருமாலாகிய பெரிய ஆமை அந்த ஆமையின் முதுகிலே நின்றதே அந்த மலை மந்தார மலை அந்த மலை போல நின்றானாம் அனுமன். மகேந்திர மலையில மந்தார மலை போல நின்றான். அவ்வளவு பெரிய உருவம். மின்னெடும் கொண்டல் தாளின் வீக்கிய கழலின் ஆர்ப்ப தன்னெடும் தோற்றம் வாமோ கட்புலத்து எல்லை தாவ வல் நெடும் சிகர கோடி மகேந்திரம் அண்டம் தாங்கும் பொன்னெடும் தூணின் பாத சிலையென பொலிந்து நின்று. ரொம்ப அழகு. மின்னெடும் கொண்டல் மின்னலோடு கூடிய பெரிய மேகங்கள் உலாவக்கூடிய வானம் தாளின் வீக்கி காலில் கட்ட பெற்ற கழலின் நாற்ப வீர கழல் போல் ஒலிக்கவும். எப்படி இவன் உயர்ந்து நின்றதுனால வானத்துல மின்னலு இடியும் இவன் கால கடல் ஒலிப்பது போல ஒலிச்சதான். அப்படின்னா இந்த மின்னலும் இடியும் இவன் காலு கிட்ட நிக்கிறதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய உருவம்னு பாரு. தன்னெடும் தோற்றம் நீண்டு உயர்ந்த தனது பெரிய உருவமானது வானோர் கட்புலத்து எல்லை தவ தேவர்களினுடைய கண் பார்வை என்கின்ற எல்லையையும் தாண்டி உயர்ந்ததான். தேவலோகத்தையும் தாண்டி போச்சு. வல்லெடும் சிகர கோடி வலிய பெரிய சிகரங்களின் தொகுதியை உடைய மகேந்திர மலையானது அண்டம் தாங்கும் நெடும் தூணின் இந்த அண்டகோலத்தையே தாங்கி நிற்கும் பொன்மயமான தூண் போல இவன் நின்னானான். மகேந்திர மலையில அனுமன் வந்து பொன்மயமான தூண் போல இந்த உலகத்தையே தாங்கி நிற்பது போல பாத சிலையென அடியில் இடப்பட்ட கல்லை போல் விளங்கவும் பொலிந்து நின்றான். அந்த மகேந்திர மலையிலே இந்த அனுமன் பொலிவான தோற்றத்தோடு நின்றான். இதோடு கிஷ்கிந்தா காண்டம் இனிதாக முடிவுற்றது. இனி நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது சுந்தரகாண்டம். ராம காதையிலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய பகுதி சுந்தரகாண்டம். ஏன் அந்த சுந்தர காண்டம்னு அதுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டிய தேவை கம்பனுக்கோ அல்லது கம்பனுக்கு முன் தோன்றின வால்மீகிக்கோ ஏற்பட்டதுன்னா இந்த காதையினுடைய ஒரு இனிமையான முடிவுகள் சுந்தரம்னா இனிமை மகிழ்ச்சி நிறைவுன்னு. ஒரு முழுமையுமான நிறைவான ஒரு செயல் இனி நடக்க இருக்கிறது என்பதை முதலிலே நமக்கு முன்னோடியாக எடுத்து சொல்லுவதற்கு உண்டான பகுதியாக இந்த சுந்தரகாண்டம் விளங்குகிறது. ராமனுக்கே சுந்தரன் ஒரு பேர் உண்டு. அதோட மட்டுமில்லாமல் இந்த ஹனுமனுக்கும் சுந்தரன்ற ஒரு அடைமொழி உண்டு. ராம காதையை ஒரு வரியில சொல்லுங்கள்னு கேட்டா ராம காதையையும் மகாபாரதத்தையும் ஒரு வரியில சொல்லுங்கள்னு சொன்னா பழைய காலத்துல ஒரு மரபு உண்டு. என்னவென்றால் ராம காதைய சீதையை முன்னிறுத்தி தெளிவா சொல்லுவார்கள். சிறை இருந்தோள் ஏற்றம் சொன்னது ராமாயணம். ராமகாதைக்கு சிறப்பே அதுதான்.
சிறை இருந்தவளாகிய ராவணனது அசோகவனம் என்கின்ற சிறையிலே இருந்தவளாகிய சீதையினது ஏற்றத்தை எடுத்து சொல்லக்கூடிய பகுதி ராமகாதி. சுந்தரகாண்டத்துலதான் சீதையினுடைய ஏற்றம் முழுமையுமாக சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த ஒரு காண்டத்திலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செயல்பாடுகளே காப்பியத்திற்கு உண்டான மூல கோட்பாடு தந்து விடுகிறது. இதுக்கு பேர் பாதிகம்னு பேர். பாதிக அணின்றது, பாதிகம் என்பது காப்பிய பண்பேன்னு எழுதுவார். ஒரு காப்பியத்தை நீ நீண்ட நெடும் கதை போக்க ஒற்றை வரியில சொல்லணும்னா இதுக்கு பேர் பாதிகம்னு பேர். சிறை இருந்தோள் ஏற்றம் சொன்னது ராமாயணம். மகாபாரதம் என்ன, தூது சென்றோன் ஏற்றம் சொன்னது மகாபாரதம். மகாபாரதத்துல கண்ணன் தூது போனான் இல்லையா, அவனினுடைய பெருமையை சொல்லுவதற்காக எழுதப்பட்டது மகாபாரதம் என்று ஒற்றை வரியில விளக்கம் சொல்லுவார். பின்னாடி வந்த தண்டி அலங்காரத்துல இந்த பாதிகம் என்பது காப்பிய பண்புன்னு சொல்லும் போது இந்த ராமாயணத்துக்கு என்னையா சிறப்பு பாதிகமா சொல்லுன்னு கேட்டா அவர் என்ன சொன்னார்னாக்க, திறனில் விளைவோன் கிளையொடும் கெடுவான். மாற்றான் மனைவியை எவன் ஒருவன் விரும்புவதற்கு ஆசை கொள்ளுகிறானோ அவனது சுற்றமும் அவனும் சேர்ந்து ஒரு சேர அழிவார்கள். இது காப்பிய பண்பு. ஆகவே ரெண்டுமே சரிதான். சிறையிருந்தோளினது ஏற்றம் சொல்லுவது இந்த ராமகாதையில மிக முக்கியமான பகுதி. இந்த சுந்தரகாண்டம் ராமாயணத்தின் திருப்பு முனை. ராமனுக்கு நம்பிக்கையையும் சீதைக்கு நம்பிக்கையையும் தருதற்கு உரியதாகிய பகுதி. வேற வழியே கிடையாது. இதுல பல்வேறு விதமான செய்திகள் கடந்த காலத்திலிருந்து நினைவினுக்கு கொண்டு வரப்படும். அசோகவனத்தில் இருக்கிற சீதைக்கு இனி வருங்காலம் எப்படின்னு தெரியாது. அனுமன் வர்ற வரைக்கும் அனுமன் வந்து அனுமன் மீது இவளுக்கு நம்பிக்கை வந்து அப்படியும் என்ன சொல்றார் அனுமன் கிட்ட, இவ்வளவெல்லாம் நீ எனக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி பேசினாலும் அனுமனே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், ஈண்டு ஓரிரு திங்கள் யான் வைகுவன், இந்த 3 மாசம் இங்க உயிரோட இருப்பேன், அதுக்குள்ள ராமன் வந்து என்னை காப்பாத்தலன்னா நான் மாளுவேன், இது மன்னன் யானை, நான் செத்து போவேன், ராமன் மீது சக்தி என்று சொன்ன அந்த அளவுல இந்த ராம காதைக்கு கற்போருக்கும் சரி இந்த கதையோடு பயின்று வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கும் சரி ஒரு பெரிய நம்பிக்கையை ஒரு எதிர்பார்ப்பை தரக்கூடிய விதமாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி ஒன்று உண்டுன்னா சுந்தரகாண்டம் தான். ஆகவே சுந்தரகாண்டத்துல சற்றேறக்குறைய ஒரு பாடல் எண்ணிக்கைன்னு சொன்னீங்கன்னாக்க கணக்கு பண்ணியே சொல்லலாம். ரொம்ப அழகா 4741 தொடங்கி பாட்டு சற்றேறக்குறைய 6060 வரைக்கும் போகுது சுந்தரகாண்டம். 6058 கிட்டத்தட்ட ஒரு 1300 பாடல்கள். 1300 ஒரு 7-8 பாடல்கள் குறை. ஆனால் சுந்தரகாண்டம் என்பது மிக பெரியதாகியது ஒரு நம்பிக்கையை, ஒரு இன்னொரு நடைமுறை நம்பிக்கை உண்டு. எப்பொழுதெல்லாம் சுந்தரகாண்டம் படிக்கப்படுகிறது, எப்பொழுதெல்லாம் படிக்கப்படுகின்ற பொழுது பிறரால் கேட்கப்படுகிறது, படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அவர் வாழும் பகுதிகளுக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. இன்றைக்கும் இந்த ராம காதையை பிரவச்சனமாக சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் சுந்தரகாண்டத்தை சொல்லுகின்ற பொழுது மழை பொழியும்னே சொல்லுவார். அவ்வளவு மேன்மையான பகுதி. இந்த பகுதியில முதல் பகுதி எதுனாக்க கடல் தாவு படலம். அனுமன் அந்த மகேந்திர மலையிலிருந்து நின்று தனது உருவத்தை பன்மடங்கு வளர்த்து கொண்டு இலங்கையை நோக்கி
தாவுதற்கு தன்னை தயார்படுத்திக்கொள்ள. இதுல ரொம்ப அதீதமான உயர்வு நவிர்ச்சி அணிகள் வரும். முதல் பாட்டி அப்படித்தான், நான் இன்றைக்கு நல்ல நாள் என்பதனால நிறைந்த நாள்ன்றதுனால சுந்தரகாண்டத்தில் ஒரு பாட்டு எடுக்கிறது அப்படின்ற முடிவோட தான் இன்னைக்கு ஆரம்பிச்சேன். ரொம்ப நன்றி சார், அதுக்கு தான் நான் ஓன் பண்ணிட்டு உட்கார்ந்து சரி, கேட்கறதுக்கு. ஒரு பாட்டையாவது இன்னைக்கு ஆரம்பிச்சு விடணும். ஏன்னா ரொம்ப அழகான பகுதிகள் நிறைந்த சிறந்த ஒரு பகுதி இது. சரி, அந்த மகேந்திர மலையில ஹனுமன் மிகப்பெரியதோர் உருவம் எடுத்து நிற்கிறான். அவனினது தலையானது வான்வழியில சென்று முட்டுகிறது. அப்படி நிற்கக்கூடியவன் வான்வழியில இருந்த சொர்க்கத்தை இலங்கை என்று தவறாக உணர்கிறான். எவ்வளவு பெரிய உருவம் எடுத்திருக்கான்னு பாருங்க. ஆண்டகை ஆண்டு அவ்வானோர் துறக்க நாடு அருகில் கண்டான். ஈண்டு இதுதான் கொல் வேலை இலங்கை என்று ஐயம் எய்தா வேண்டு அரு விண்ணாடு எனும் மெய்மை கண்டு உள்ளம் நீண்டான். காண்டகு கொள்கை உம்பர் இல் என கருத்துள் கொண்டான். என்ன பெரிய ஞானிக்கும் ஒரு அஞ்ஞானம் உண்டு இல்லையா? தவறாக ஒன்றை புரிந்து கொள்ளுதல் மிக உயர்ந்த நிலையில போன உடனே சொர்க்கம் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஒரு கால் இதுதான் இலங்கையா இருக்குமோ? எப்படி ஆண்தகை ஆண்களில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய ஹனுமன் ஆண்டு மிக பெரியதோர் உருவம் எடுத்ததினால் அப்பொழுது அவ்வானோர் அந்த தேவர்கள் துறக்க நாடு அவர்கள் வாழக்கூடிய சொர்க்கலோகத்தை அருகில் கண்டார். பக்கத்துல தெரிஞ்சது, அவ்வளவு பெரிய உருவம் எடுத்துட்டான். ஈண்டு இப்ப என் கண்முன்னே தெரியக்கூடிய இது இந்த உலகம் வேலை இலங்கை இதுதான் கடலால் சூழப்பட்ட இலங்கையாக இருக்குமோ என்று ஐயம் எய்தா என்ற சந்தேகத்தினுக்கு உட்பட்டு வேண்டும் அரும் யாவரும் விரும்பக்கூடிய விண்ணாடு எனும் தேவநாடு என்கின்ற தேவர்களின் சொர்க்கம் என்கின்ற மெய்மை கண்டு உண்மையை உணர்ந்து உள்ளம் மீண்டான். தனது எண்ணத்தை விலக்கி கொண்டு காண்டகு கொள்கை தேடி காண வேண்டிய கோட்பாடாகிய பிராட்டியை உம்பர் இல் என விண்ணுலகில் இல்லை என்று கருத்துள் கொண்டான் மனத்தில். என்ன அழகான முடிவை கொடுத்தாரு. சரி, வானளாவிய நிலையில வளர்ந்துட்டான், ஆகவே வானம் முழுவதும் இவன் பார்வை போயிற்று, சொர்க்கம் முழுவதையும் பார்த்தான், அது இலங்கையான்னு சந்தேகப்பட்டா இலங்கைன்னு இல்லைன்னு தெரிஞ்சதோட அழகா கம்பன் சொன்னான், இது இலங்கைன்னு தெரிஞ்சதோட மட்டுமில்ல அங்க சீதை இல்லைன்ற உண்மையையும் தெரிந்து வானத்தையும் பார்த்தாயிற்று. அவ்வளவு பெரிய அளவினுக்கு உருவம் எடுத்த ஹனுமன் அந்த வானுலகை சொர்க்கத்தை இலங்கை என்று முதலிலே ஐயப்பட்டாலும் அது இலங்கை என்ற உண்மையை தெரிந்து கொண்டு இலங்கை அல்ல என்ற உண்மையை தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த சொர்க்கத்தில சீதை இல்லை என்கின்ற உண்மையையும் தெரிந்து கொண்டான் என்ற நிலையோடு இன்று இந்த பாட்டை நிறுத்துவோம். இனி அடுத்த வகுப்புல மேலும் தொடரும். சரியா?